வணக்கம் திரு நாகராஜன். வணக்கம் சார். நம்ம சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா காமகாபலி கிராமத்தில் இருக்கோம் சார். நமக்கு எத்தனை ஏக்கருங்க இங்கே தோட்டம் இருக்கு? நமக்கு 5 ஏக்கர் தோட்டம் இருக்கு. 5 ஏக்கர் தோட்டம். உங்களுக்கு ஆடு வளர்ப்புல எத்தனை ஆண்டு அனுபவம்? ஆடு வந்து அப்பா அம்மா காலத்திலேருந்து வளர்த்துருக்கேன் சார். சரி, கொஞ்சம் விரிவாக வளர்த்துறது கொஞ்சம் நாள் ஒரு 4-5 வருஷமாக அப்படி வளர்த்துட்டு இருக்கு. எதற்காக இந்த வீடியோன்னா, நிறைய நண்பர்கள் விவசாயம் செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து பெரிய லெவலில் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு அந்த தண்ணிக்கு அவங்களுக்கு அந்த ஆடு செட் ஆகுதா இல்லையான்னு ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ பண வசதி இருக்குது, அனுபவம் இருக்குது, பொறுமை இருக்குது, அவங்க பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கிறத பலன் போகலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ இப்படி புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஆட்டை பற்றி அனுபவமே இல்லைன்னாலும் ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு கொட்டகை போடணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. தெற்கு வடக்கு வந்து 27 சார், கிழக்கு மேற்கு வந்து 25. தெற்கு வடக்க 27 சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஆடு எல்லாம் நின்றுருக்குது, கிழக்கமாக நிற்குது. இது வந்து 27 அடி சார். சரிங்க. இப்படி வர்றது 25. இதில் இன்னும் ஒரு என்ன ஒரு புதுமையாக அதில் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆடு வந்து அந்த பக்கமும் தீனி எடுக்கலாம், இந்த பக்கமும் தீனி எடுக்கலாம். அதாவது மழை வெயில் அடித்து, அதாவது உங்களுக்கு ஒருவேளை மழை வந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் அந்த பக்கமும் தீனி போடலாம். சரி. வெயில் அடிக்குது, ஆடு வெயில் விரும்புது அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமும் தீனி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தீனி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தாயாடை வந்து ஒரு பக்கமாகவும் குட்டிங்களை வந்து ஒரு பக்கமும் தீனி எடுக்கிற மாதிரி செய்யலாம். அப்படி பண்ணியிருக்கிறீங்க? பண்ணியிருக்கிறேன். இந்த 27-25 அதிகபட்சம் எத்தனை தாயாடுகளை வளர்க்க முடியும்? அதாவது நம்ம ஃப்ரீயாக காத்தோட்டமாக ஆட்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று இடைஞ்சில்லாத ஒரு இது ரொம்ப கசகசப்பு இல்லாத வளர்த்தணும்னா 10 தாயாடு ஒரு 20 குட்டி 30 வளர்க்கணும். அதாவது எந்த நேரத்துலையும் ஒரு 30 எண்ணிக்கையில் வந்து இருக்கலாம். ஆமாம். அப்போ நல்லா காத்தோட்டமாக நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னா ஒரு 30 இருந்தால் சரியாக இருக்கும். சரிங்க. ஒருவேளை இன்னும் ஒரு 10 ஆடு நான் வந்து கூட்டணும்னா இதே போல் இன்னும் ஒரு 27-25 தானே தேவைப்படுது கொட்டகைக்கு? ஆமாம். அப்போ வந்து இடம் அதிகமாக தேவைப்படுது இல்லைங்களா? இது வந்து பரணமைச்சா இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக வளர்க்க முடியும் இல்லையா இதே இடத்துல? அப்படி இல்லையா? அப்படி இல்லை சார். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பரன்னு போகும்போது அதுக்கு உண்டான செலவினங்கள், அது 30 ஆட்டுக்கு பராமரிக்கிறதுக்கான ஆள் செலவு, அதுக்கான அப்புறம் நிலப்பரப்பை நீங்கள் தீவனத்துக்கு அதிகம் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த இதுலேயே உங்களுக்கு போதுமான உங்களுக்கு ஒரு நியாயமான லாபம் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க. இந்த கொட்டகை போட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? அது எத்தனை வருடங்கள் ஆகுது? இது போட்டப்போ ஒரு வருஷம் ஆகுது சார். ஒரு வருஷம். இதற்கு முன்னாடி எப்படி கொட்டகை போட்டிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருந்தா அப்படியே முளகு செடிச்சு கட்டி அப்படியே. இதுவே சிம்பிளாக தான் இருக்குது, இதை விட சிம்பிளாக போட்டிருந்தீங்களா? பண்ணியிருந்தேன். இந்த 27-25 பார்த்தீங்கன்னா முழுசாகவே நீங்கள் ஷீட்டு போடலையே, இந்த பக்கம் வாங்கலேன். இது என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சார், ஆடு வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தையும் விரும்பும் சார் ஆடு. சரி. அதனால் வந்து உங்களுக்கு பாதி வந்து கேப் விட்டுக்கிறது வந்து உங்களுக்கு பாதி நேரம் வந்து வெயில் விரும்பும் போது இங்கே வந்து நின்றுங்க சார். வெயில் வேண்டாம் அப்படின்னா உள்ளே போயிடும். இப்போ ஒரு மழை வருது அப்படின்னா நீ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நீங்கள் அதை ஒன்றும் ஆட்டை வந்து வேறு இடத்துக்கு மாற்றவோ வேறு எந்த தொந்தரவும் அதை பண்ண வேண்டியதில்லை. அதாவது கிழக்கு மேற்கு நீங்கள் ஏற்கனவே 25 அடி சொல்லிட்டீங்க. இதில் வந்து இந்த மேலே போட்டிருக்கிற மேற்கு உரை அதுவும் ஷீட்டாக தான் போட்டிருக்கிறீங்க, அது வந்து 12 அடிங்களா? ஆமாம். அப்போ 13 அடி இந்த பக்கம் வெயிலில் தான் இருக்குது. ஆடுகள் தான் இருக்குது. ஆடு கண்டிப்பாக வெயில் தேவை. ஆடு வெயில் தான் விரும்பும், வெள்ளாடு வெயில் விரும்பும் அதிகமாக. கண்டிப்பாங்க. ஒருவேளை மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் நாளில் வந்து பிரச்சனையே கிடையாது சரிங்களா? அதாவது யூரின் போகுது அப்படின்னா அது மண்ணே வந்து ஈர்த்துக்கும் சார். அது வந்து சார் மழை வந்து உங்களுக்கு ஐபிசி கார்த்திகையில் 2 மாதம் மழை இருக்குங்க சார். அது அப்போ வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி 30 ஆடுகளுங்கும் போது இது இப்படி உள்ளே வெளியே இருக்கும்போது அதிகமான யூரின்னால நமக்கு தொந்தரவு கிடையாது இருக்காதுங்க சார். அது காஞ்சிரும், காத்தோட்டத்திலே உணர்ந்துடும். அப்படியே எதாக இருந்தாலும் கொஞ்சம் மண்ணுக்குன்னு போட்டு சரி பண்ணிக்கலாம். என்றைக்கோ அதாவது மாதத்தில் 1-2 நாள் ஒரு பிரச்சனைக்கோசரம் நம்ம அது 4-5 லட்சம் செலவு பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பட்டு. சரிங்க. நீங்கள் இந்த முழு நேரமாக ஆடு வளர்ப்பில் இல்லை நீங்கள் செய்யலை சரிங்களா? அதாவது நீங்கள் விவசாயம் தான், நீங்கள் விவசாயம் தான் மெயின். இதை வந்து அப்படியே ஒரு அதனுடைய கழிவுகள் அப்படியே நம்ம ஒரு கண்டிப்பாக நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன தீவனம் போடுறீங்க, எப்படி இந்த ஆடுகள் வந்து இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, என்ன செலவினங்கள் வருது, அதை பற்றி அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஷெட்டை பற்றியுமே இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் இந்த தீவனம் ட்ரே போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இது என்ன PVC பைப் அறுத்ததுங்களா இல்லை எப்படிங்க? PVC சார். இது PVC வந்து இது 12-inch PVC சார். சரி. 12-inch PVC பைப்பு சார். அது ரெண்டாக அறுத்துருக்கீங்க? இது ரெண்டாக அறுத்து இது ஒரு 5000 ரூபா வருதுங்க சார். இந்த பைப்பு ஒரு லென்த்து வந்து இது ஒரு 4000 இப்படி வருது சார். இது மொத்தம் 27 அடிக்கும் ஒரு 5000 ரூபா வருதுங்க சார்.
ரெண்டாவது அறுத்து இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு ஃபிட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சது. இதே போல அந்த பக்கம் போட்டுருக்கீங்க. இதே நீங்க வந்து தீவன தொட்டி தயார் பண்றது அது இதுன்னு போனீங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு தொட்டியும் தயார் பண்றதுக்கு 7000-8000 ரூபாய் ஆகும். இது சிம்பிளா போயிடும். சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த வெல்டு மிஷின் மாதிரி தான் போட்டிருக்கிறீங்க. இது போதுங்களா? அதாவது இப்போது நம்மள்ட்ட இருக்கிற கிடா வந்து தலைச்சேரி கிடா தான் வச்சுருக்கிறீங்க. அதே வந்து ஒரு 70-80 கிலோ இல்லை வரும்போது அதில் சைடில் வந்து உறாஞ்சி இதெல்லாம் வளைச்சி எடுத்துரும் இல்லையா? ஒரு சாதாரண செயின் லிங்க் போட்டிருக்கிறவங்களும் அது நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆங்கிள் மாதிரி போடுறாங்க. இது எப்படி, இது போதுங்களா? இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எதிர்காலத்தில் அந்த மாதிரி பண்ணால் எனக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க சார். அந்த சைடில் ஒரு ஆங்கிள் வச்சிடலாம், ரெண்டு ஆங்கிள் வச்சிடலாம், அந்த நெட்டுக்கு ஒரு ரெண்டு ஆங்கிள் வச்சிடலாங்கிற ஒரு யோசனை இருக்குது. அப்படி சமாளிக்க முடியாத போகும்போது ரெண்டு ஆங்கிள் வச்சிட வேண்டியது. மற்றபடி இல்லை, எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ரெண்டு ஆங்கிள் மட்டும் நம்ம பண்ணிட்டோம். சரிங்க. ஒருவேளை மழை காலத்தில் வந்து சாரல் அடிக்குது அப்படின்னா இந்த வெல்டு மிஷை தாண்டி உள்ளார போகும் இல்லையா? தண்ணி போகும் இல்லையா? அதுக்கு எப்படி நீங்க ஏதாவது படுதா மாதிரி கட்டுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? இல்ல, நான் இந்த இது இது இந்த மாட்டு கொட்டா இருக்கிறதுனால எனக்கு உள்ள சாரல் போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். அந்த பக்கம் அதாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சிலர் ஆட்டு செட்டுன்னு போடுறாங்க. கவர்மெண்ட்ல கூட ஆட்டு செட்டுன்னு கொடுக்குறாங்க. அவன் அநியாயத்துக்கு 12-13 உயரம் தூக்கி போடுறாங்க. அவ்வளவு உயரமே போடக்கூடாது ஆட்டு செட்டுக்கு. ஆட்டு செட்டு வந்து நம்ம ஒரு தலை இடிக்காத அளவுக்கு இருந்தா போதும். நம்ம உள்ள போனா நம்ம தலை இடிக்காத அளவுக்கு இருந்தா போதும். அப்பதான் வந்து உங்களுக்கு சாரல் வர்றது குறையும். சரிங்க. கொட்டகை வந்து ரொம்ப ஹைட்ல போட வேண்டாம். வெயில் காலத்துல வந்து அந்த வெயில் வந்து தாக்கம் இருக்காதுங்களா? அந்த ஷீட்டோ, அதாவது இந்த கூலிங் ஷீட்டோ இல்ல ஆஸ்பெட்ரா ஷீட்டோ போடும்போது வெயில் தாக்கம் அதிகமா இருக்காதா? நம்ம வந்து உயரம் கம்மியா போடும்போது அது ஆட்டுக்கு அது ஒன்றும் பெரிய அந்த ஹீட் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்படிலாம் நீங்கள் வேறு ஏதாவது தான் பண்ண முடியும். ஆட்டுக்கு நீங்கள் உயரம் எவ்வளோ உயரம் போக போக நீங்கள் சாரல ஈஸியாக உள்ளே போயிடும். உயரம் போகும்போது நீங்க கவர்மெண்ட் செட்டு கூட ஒன்று பார்த்தேன் சார். அது அநியாயத்துக்கு 15 உயரத்துலாம் போட்டுக்கிறாங்க. அது என்ன ஐடியாவில் போட்டுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க அரசாங்கம் ஆட்டு பண்ணிக்கு அது அவங்க அந்த மாதிரி ஐடியா எனக்கு வேணாம். 15 உயரத்துல அவங்க சொல்றாங்கன்னு போட்டு அது அது வேஸ்ட் சார். அது லேசான மழை வந்தாவ சாரல் 10 உள்ள போகும். அதுல நம்ம என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாதுங்களா? அது போட முடியாது. அவங்களுடைய இது ஒரு இது வச்சிருக்காங்க. அந்த அந்த நாம்ஸ் பிரகாரம் தான் போடணும். சரிங்க. இந்த மெட்டீரியல் அந்த வெல்டு மிஷின்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எங்க வாங்குனீங்க நீங்க? இது சார் நான் இதில் ராசிபுரம் பக்கத்தில் ஆண்டலூர் கேட்டில் இதுக்கான மில் இருக்குங்க சார். நான் அங்கே அங்கேயே வாங்கிட்டேன். அங்கேயே வாங்கிட்டீங்க. சரிங்க. இதுக்கு வந்து லேபர்லாம் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்து வெல்டிங் அதெல்லாம் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ மொத்த செலவு என்னங்க வந்திருக்கு? அதான் சார், மொத்தம் வந்து ஒரு இந்த ஜாமான்லாம் ஒரு 50,000 சார். அதுக்கான கூலி ஒரு 10,000-60,000 ஆச்சு. 60,000 நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ஒருவேளை போன வருடத்துக்கு இந்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து கூட குறைய இருக்கலாம். இருக்கலாம். இந்த பைப்லாம் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, இதெல்லாம் கலாய் பைப்புங்களா இல்லை எப்படிங்க? இதுக்கு இதெல்லாம் கலாய் பைப் தான் சார். இது வந்து இதெல்லாம் இந்த செகண்ட் ஹேண்டில் இந்த யூஸ் பண்ணிட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா சார். ஆமாம். காயெல்லாம் கடைன்னு சொல்கிறாங்களா, இரும்பு கடையில் அந்த மாதிரி இதில் நான் பார்த்து வாங்கினேன். இதெல்லாம் வேலை கம்மியாக வாங்கி கிடைக்கும் சார். புதுசாக வாங்க வேண்டியதில்லை. சரிங்க. கம்மி விலையில் கிடைக்கும். இந்த 27 நீளத்தில் நீங்கள் வந்து 3 பார்ட்டிஷனாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொன்றிலையும் அதிகபட்சம் ஒரு 3 தாயாடுகள், அதில் இருக்கிற குட்டிகள். எப்படி பார்த்தாலும் 3-9 ஒரு 10 தாயாடுகளை வந்து வளர்க்கலாம்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் 10 தாயாட்டுக்கு இவ்வளோ பெரிய கொட்டகைங்கிறது அதிகம் இல்லையா, இல்லை இவ்வளோ வேணுமா? ஆமாம், இருந்தால் தான் நல்லா காத்தோட்டமாக குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம மற்ற பண்ணையில் பார்க்குறதோட நம்ம குட்டிங்க எவ்வளோ சைனிங்காகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கிறத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அது நல்ல ஒரு காத்தோட்டம் அந்த ஒரு இது இருந்ததுனால தான் நல்ல நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி நல்லா வரும் சார். அதாவது இந்த பக்கமும் கேட்டு வச்சுருக்கீங்க, அந்த பக்கமும் கேட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம். தெற்கு பகுதியிலிருந்து வேணாலும் நீங்க உள்ள போலாம், உள்ள போலாம், வெளியே வரலாம். சரிங்க. உங்களுக்கு எந்த பக்கம் காத்து வந்தாலும் உள்ள பூந்து வெளியே வந்துடும். 4 பக்கமும் காத்து ஓட்டமா இருக்கு சார். இப்ப நான் கூட செட்டு உயரம் கம்மியா தான் போட்டுக்கிறேன். நம்ம உள்ள போனா நம்ம தலையவே லேசா இடிக்கிற அளவுக்கு. எத்தனை அடிங்க உயரம் வரும் அதிகபட்சம் அந்த ஷீட் நீங்க போட்டுருக்கீங்களா தரைக்கும்? 6 அடி உயரம் தான் சார் போட்டுருக்கேன். 6 அடி உயரம், அதாவது நாம போகும்போது நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. போதும். அப்பதான் சாரல் உள்ள போகாத இருக்கும். நீங்க நீங்க பாட்டுல உயரம் தூக்கி விட்டீங்கன்னா அப்ப நீங்க அதுல படுதா கட்டணும். அதுல வேற பல பிரச்சனைகள். சரிங்க. இது என்னங்க, இது பிவிசி பைப் போட்டுருக்கீங்க இதில்? அந்த தண்ணி சார் நம்ம செட்டுக்குள்ளே ஊற்றிடக்கூடாது. அந்த சீட்டில் வர்ற தண்ணி சார் செட்டில் ஊற்றிடக்கூடாது. சரி. அது வந்து வெளியே வந்துடுற மாதிரி இது ஒரு அமைப்பு பண்ணுறது சார். அதாவது இந்த ஷீட்டில் வர்ற தண்ணி வந்து திரும்பவும் நம்ம கொட்டகைக்கு உள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈரம் அதிகமாகும். அதிகமாகும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் சார். ஸோ இதே போல தகரம் சுத்தியில அடிச்சிடக்கூடாதுங்களா? ஏன்னா இந்த பனிகாலம் மழை காலத்துக்குலாம் அந்த சாரலே இருக்காது இல்லையா? ஆனால் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க காற்றோட்டம் வந்து வேணுங்கிறீங்க. வேணும். அதுக்கு தான் நான் ஒரு பாதிக்கு மட்டும் தகரம் அடிச்சுட்டு பாதி அப்படி காற்றோட்டம் விட்டுருக்கேன். சரிங்க. உங்களுக்கு ஆடு வளர்ப்புல ரொம்ப நாள் அனுபவமும் இருக்கு.
இன்றைய காலத்தில் ஒரு 20 to 20 ஒரு 400 சதுரடி கூட பயன்படுத்தி ஒரு சாதாரண ரீப்பரில் பரன் போடுறாங்க. நீங்கள் ஏன் அது வந்து போகலை? அதாவது சார், பரனில் வந்து அதாவது பரன்னா பிளாஸ்டிக் தான் போய் ஆகணும், தைல மரத்தில் தான் போகணும், தேக்கு மரத்தில் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கிட்ட இருக்கிற பலகையை வச்சு நம்ம ரீப்பராக வந்து நாம்மளே வந்து அறுத்து நாம்மளே வந்து செஞ்சிக்க முடியும். அது வந்து அவங்கவுங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கலாம். ஆடுகளுக்கு பொறுத்தவரையிலும் ஒரு மேட்டுப்பாங்கான இடம் வந்து தேவை. நீங்கள் சாதாரணமாக ஒரு 8 அடி நீளத்தில் இருக்கிற ஒரு பெஞ்சு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா கூட நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது அது மேலே ஏறி தான் படுத்துக்கும். அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டது தான் ஆடுகள். அப்படிங்கும்போது நீங்கள் பரன் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த குறைஞ்ச எண்ணிக்கையில் வளர்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார், குறைஞ்ச எண்ணிக்கை வளர்க்கும்போது தேவையில்லை. ரெண்டாவது, நாம் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆடு தரையே விரும்பும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இதை ஒழிய நம்ம அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் எடுத்து ஆட்டுக்கு அவ்வளோ உயரத்துலாம் உயரத்தில் இருந்ததுன்னா இன்னொன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐப்பசி காத்தி மாறலி தையில் அந்த பனி காத்து ஆட்டுக்கு எனக்கு அவ்வளோவா அது விரும்பாது சார். ஆடு அப்படிங்களா? ஈர காத்து அவ்வளோ ஆடு விரும்பாது. அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மழை காலத்தில் வந்து. அந்த அதாவது ஆடுகள் வந்து தரையில் படுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆமாம், அதே வந்து ஒரு 3 to 5 feet உயரத்தில் படுக்கும்போது கீழே இருந்து அந்த ஈரக்காற்று போகும்னு சொல்ல வரீங்களா? ஈரக்காற்று விரும்பாது, ஆடு விரும்பாது, அது வேற வழியில. யாராவது சொல்லியிருக்காங்களா சார், இல்லை நீங்களே? நானே இதை கவனிச்சிருக்கிறேன். இல்லை சிலர் பண்ணையாளர்களும் அதை அதை பற்றி அவங்க நோட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஐபிசி காத்தி மாறிலி தையில் வந்து இந்த பனி காலத்தில் கொஞ்சம் வெயிட் கெயின் கம்மியாக இருக்கு. அதுக்கு என்னடா காரணம்னா அந்த ஈரக்காற்று அந்த பனி கீழே இருந்து அடிக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதை நான் கவனிச்சிருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அவங்க ஒன்ஸ் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்க செஞ்சதே தான் அவங்க சரிங்கிற மாதிரி அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அவங்க அதை உணர்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஈர காற்று அடிக்கிறதுனால தான் நம்ம வெயிட் கெயின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அதை அவங்க உணர்றாங்க. சரிங்க, அதாவது ஒரு 10 தாயாடு வாங்கணும் அப்படின்னா அது ஒன்று ஒரு 15,000 வச்சுட்டா கூட ஒரு 1.5 lakh rupees, இந்த கொட்டகைக்காக ஒரு 60,000 rupees. ஆமாம் சார், 2,10,000 ஒரு முதலீடு போடும்போது 10 ஆடுகளில் ஆரம்பிக்க முடியும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக முடியும். உங்களால் நீ ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது இந்த புழுக்கையெல்லாம் கூட்டுறீங்க இல்லைங்களா? ஆமாம், தினசரி கூட்டுறீங்களா இல்லை எப்படிங்க? இல்லை தினசரி காலையில் ஒருத்தர் கூட்டுறோம். நீங்கள் தான் கூட்டுறோம்? கூட்டுறோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் தான் கூட்டுருவோம். 5 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்குள்ளே அது எல்லா வேலையும் முடிச்சிருவோம் சார். அப்புறம் அவங்க மற்ற தரையில் இது போல் ஆடு வளர்க்கும் போது இந்த தாயாடுகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆடுகளை பொறுத்தவரையிலையும் தரையை தான் விரும்பும், அதில் வந்து நான் மறுக்கலை. இந்த பிறந்த குட்டிகள் வந்து மண்ணை சாப்பிடுமே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏன்னா பிறந்த குட்டியை வந்து நம்ம தரையில் விடும்போது கண்டிப்பாக அது வந்து மண் திங்கும். மண் திங்கும் போது அது வந்து வயிற்றுல பிரச்சனை வரும், வயிற்று கட்டிக்கும், தாயாட்டில் இருக்கிற பால் அது குடிக்க முடியாமல் இருக்கும். அதனால் ஒரு சில நேரத்தில் இறப்புக்கே போகுமே. உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ஆடு வந்து இது மண் தின்னு செத்துதாக இதுவரெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. கழிஞ்சது சில டைம் கழியும், அது மண் தின்னு தான் கழிஞ்சதுன்னு நாங்களும் ஒரு இது பண்ணுவோம். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்கல. ஆடு இந்த பிறந்த குட்டிகளுக்காவது நீங்க ஒரு 50 சதுரடியில் ஒரு ரீப்பர் மாதிரி போட்டு அது வந்து ஒரு 2 மாதம் பால் மறக்குது இல்லையா, அது வரலையும் நீங்க வளர்க்கலாம் இல்லையா? அப்படியும் ஒரு சில பேர் வந்து பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அவங்க மண்ணு திங்கிறதுனால, மண்ணு திங்கிறதுனால மட்டுமே. ஓஹோ, பார்ப்போம். அது இந்த மாதிரி மண்ணு தின்னு அந்த மாதிரி நம்ம ஆடுகள்லாம் எதுவும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை. ஒருவேளை சில ஆடுகளுக்கு வந்து சில நியூட்ரிஷன் 10 இல்லைன்னா தான் மண்ணு திங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இதான் அது அந்த மண்ணு திங்குதுங்கிறதுக்கோசரம் அப்படி இறப்பு அந்த மாதிரி போயிருந்தா ஒருவேளை அந்த மாதிரி போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் சந்திக்காதனால அது அப்படி போயிட்டுருக்கு. சரிங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஆடு வளர்ப்பில் அனுபவம் இருக்குது. இந்த 10 தாயாடை வந்து 30 தாயாடை மாற்றணும்னா நீங்கள் இதே போல் தரையில் வளர்த்து உங்களால் இதில் வேலையெல்லாம் செஞ்சு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வர, நான் 10 தாயாடுக்கு மேலே போகவே மாட்டேன். என்னுடைய பண்ணை கழிவுகள் எவ்வளோ மிச்சம் ஆகுதோ எவ்வளோ வருதோ நான் அது எங்களால் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி செய்ய முடியுமோ அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். அப்படி அதுக்கு மேலே போனீங்கன்னா எனக்கு ரிஸ்க் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நான் இதோடய என்னுடைய எய்ம் இந்த 10. கரெக்டு, நீங்கள் வந்து முதன்மையாக விவசாயம் பண்ணுறீங்க, விவசாய கழிவுகளை கொண்டு வந்து நீங்கள் இதுக்கு போடுறீங்க, இதுக்கு பெருசாக செலவு பண்ணலை, மெனக்கடலை. ஆமாம் சார், இதுவே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுல தவறு இல்லை இல்லையா? அப்படி ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த பரன்கிறது ஒரு தேவையாக தானே வருது. அவங்க எனக்கு பரன் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். பரனில் வந்து 4-5 லட்சம் செலவு பண்ணி அது அவங்க இந்த இளைஞர்கள் திடீர்னு அவங்களோட ஐடியா மாறிடும். இன்றைக்கி வந்து ஆடு வளர்த்தலாமா, அப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன இதானா ஒன்று ஆட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு வேலை கிடச்சிச்சு அங்கே போகிறோம் அப்படிமா. அதனால் இளைஞர்கள் நம்பி நீங்கள் அந்த மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் போகவே வேண்டியதில்லை. ஒரு
அவங்களை சொல்லி புரிய வச்சு ஒரு நிதானமாக ஆட்டு பண்ணையோடு போகிறது தான் சரியாக இருக்குன்னு என்னுடைய கருத்து சார். மற்றபடி தரையில் வளர்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது வெயில் காலத்தில் பிரச்சனையே இல்லை, அதில் வந்து இல்லை, மழை நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்கிறீங்க. சரிங்க, அதாவது குறைவான எண்ணிக்கையில் நம்ம வந்து வளர்க்கும் போது பராமரிப்பு கம்மி. இதுவே அதிகம் வந்து நான் சொல்கிறேன், இளைஞர்கள் வந்து அவங்க திடீர் திடீர்னு அவங்களோட ஐடியாவை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர் திடீர்னு ஒரு மாதத்தில் ஒரு 3 மாதம் ஒரு ஐடியாவில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, 3 மாதம் கழித்து அப்புறம் ஒரு ஐடியா. அவங்க இளைஞர்கள் வந்து தப்பு தப்பாக அவங்க இது பண்ணுவாங்க சார், அது அப்படி போகக்கூடாது. நாம் தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்க இளைஞர்கள் வந்து ஆர்வம் போடுறாங்கன்னு அவங்க நம்ம திடீர்னு அதிகமாக முதலீடு இதில் பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது கால்நடை வளர்ப்பே விவசாயத்தின் ஒரு பங்கு தான். அப்படி இருக்கும்போது அதில் 10 ஆடுங்கிறது ஒரு 15 ஆடை வளர்க்குறதுங்கிறது வேற, அதாவது விவசாயத்தை முதன்மையாக செய்யும் போது. இதை நம்ம வந்து வெள்ளாடு வளர்ப்பை முதன்மையாக செய்யும் போது அது வந்து நம்மளால் விற்க முடியுமா, எந்த ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும், நம்மளால் முடியுமா, வேலை ஆட்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி இது கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிற ஒரு திட்டமிடல்ங்கிறது அவசியம். ஆமாம் சார், அவங்க யூடியூப்பில் பார்க்குறாங்க, பல இதை கேள்விப்படுறாங்க, அவங்க பாட்டில் சென்னையிலேருந்து வர்றாங்க, அவ்வளோ ஆடு வளர்த்துனா இவ்வளோ சம்பாதிக்கலாம், நம்ம வேலைக்கே போக வேண்டியதில்ல, நம்ம இங்கிருந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கலாம் போனவரெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, நம்ம இதை டோட்டலாகவும் மறுக்கிறதுக்கு இல்லை இல்லையா, இருக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து 20% தான் சொல்லுவேன், 80% பேர் அதை சம்பாதிக்க அவங்களால முடியல. 100%-ல் 20% பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க, செய்ய முடியுது அவங்களால. ஏன்னா டோட்டல் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், ஒரு 80% பேரால் அது அவங்களால முடியல. மறுபடியும் அதை மீண்டும் வெளியே வர்றாங்க, அதை விற்றுட்டு கள்ளக்குரணையை விற்றுட்டு வெளியே வர்றாங்க, அந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்க சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக சார், அதாவது ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்ப பண்ணையாளர்கள் இது போல் குறைந்த முதலீட்டில் ஒரு ஷெட்டை போட்டு நல்ல தரமான தாயாடுகளை வாங்கி வளர்த்து அதற்கு மேலே வந்து அந்த இடத்துல வந்து ஆடுகள் நல்லா வளருது, நாமளும் விருப்பப்பட்டு செய்கிறோம், குடும்ப உறுப்பினர்களும் இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவலில் போகணும்னு நினைக்கிறவங்க அது அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். நமக்கு வந்து பரன் வேணுமா, இல்லை இதே போல் கொட்டகை இன்னொரு சைஸ் நம்ம போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக விளக்குனீங்க சார். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ஆடுகளை வந்து வளர்க்குறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க.